விரைவு செய்திகள். தஞ்சாவூரில் சமூக நலத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி நகரப் பகுதிகளைச் சேர்ந்த 400 கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், பழ வகைகள், புடவைகள் உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நம் பள்ளி ஸ்கூல் பவுண்டேஷன் திட்டம் துவங்கிய ஒரே நாளில் 50 கோடி ரூபாய் நன்கொடை வந்துள்ளதாகவும், இந்த திட்டத்திற்கு பெரும் அளவில் ஆதரவு கிடைத்து வருவதாகவும், முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் முன்வந்து ஆதரவு தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன், மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே நடைபெற்ற மனு நீதி நாள் முகாமில் 3,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசை தேடி மக்கள் சென்ற நிலை மாறி மக்களை தேடி அரசு என்ற நிலையில் மக்கள் குறைகளை அவர்களின் இடத்திற்கே சென்று தீர்வு காணப்படுகிறது என்றும், புதுமை பெண் திட்டம் ஒரு முன்மாதிரியான திட்டம் என்றும், இதை மாணவ மாணவியர் முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மொழி கட்டாய பாடச்சட்டத்தில் அமல்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழை கட்டாயமாக்க 2006 சட்டம் இயற்றப்பட்டது. 2007-08 முதல் ஒவ்வொரு வகுப்பாக படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு 2015-16 பத்தாம் வகுப்பு வரை முடிவெடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்த தமிழக அரசு படிப்படியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருந்த நிலையில் அதற்கு தகுந்த பதில் அளிக்காததால் சென்னையைச் சேர்ந்த ராகவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உள்ளடக்கிய அமர்வு அந்த மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. தமிழ் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தமிழ் சங்க கால இலக்கியம் மற்றும் நவீன இலக்கியம் குறித்த நூல்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கிய மதுரை கிளை தமிழ் மொழி அறிவு நூல்கள், ஆய்வு நூல்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சி குறித்த நூல்கள் நூலகங்களில் இடம்பெறும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிப்படை வசதிகளை நூலகங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. அயோத்தி நகரில் அமையவுள்ள விமான நிலையம் ராமர் கோவிலின் ஆன்மாவை பிரதிபலிப்பதாக அமையும் என்று இந்திய விமான ஆணையரகம் தெரிவித்துள்ளது. 242 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டு ஒன்றுக்கு 600,000 பயணிகள் வந்து செல்லும் வகையில் 6,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் அமையவுள்ளதாகவும் ஆணையரகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்த விமான நிலையம் ஆன்மீகத்தின் குறியீடாக விளங்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் இங்கு வந்து செல்லும் பயணிகள் இத்தலத்தின் பெருமையை அறிந்து கொள்வார்கள் என்றும் ஆணையரகம் தெரிவித்துள்ளது.